கல்யாண வீட்டில் ஆடி பாடி கூத்தடிக்கிறதுக்கு நம்ம இந்திக்காரங்க. கல்யாண வீட்டில் கலவரம் பண்ற பச்சை தமிழனுங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லைன்னாரு. ஆனா அவருடைய கர்நாடகாவில மங்களூர்ல வந்து இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர் வேற மாதிரி தோசையை மாத்திட்டாரு. ஆளுநர் கையெழுத்திடாமல் எத்தனை விஷயங்கள் இப்ப நின்று இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை பத்தி திரு அண்ணாமலை பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசாங்கத்தினால் எப்படி ஏமாற்றப்படுகிறது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ரயில்வே, தமிழ்நாட்டின் பணத்தை சுரட்டி கொள்ள வேண்டும், ஆனால் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தொடர்ந்து துரோகம் அளிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம். அதுக்குதான் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி செய்யக்கூடிய துரோகத்தை பற்றி எல்லாம் பேசாமல் தொடர்ந்து பொய்யையும் புரட்டையும் சம்பந்தம் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் கட்சியுடைய தலைவருடைய வேலையாக இருக்கு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, ஆனால் அதை சீர்குலைக்க சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது என்று தொடர்ந்து ஒரு பொய்யையும் வதந்தியும் கிளப்பி அதன் மூலம் ஏதாச்சும் குளிர்காய முடியுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். மகாபாரதத்துல எப்படி தர்மர் சூது அடி தோத்து போனாரோ அந்த சூதுன்னு கீது நினைச்சுக்கிட்டு இதுவும் இந்து கலாச்சாரத்துல ஒரு பகுதின்னு கீது ஆளுநர் கையெழுத்து போடாம இருக்காரான்னு எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துட்டு இருக்கோம். பாஜக பிசாசு மாதிரி வளருது அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஐ திங்க் ஐயா துரைமுருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை, ஆர்கானிக் குரோத் இல்லைன்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல பாத்திருக்கோம், நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம். ஈவில் வந்து என்னைக்குமே வேகமா வளரும். நம்மதான் புராணங்கள்லாம் நம்ப மாட்டோமே சார், இதுக்கு மட்டும் புராணத்தோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமே. வேணுங்கிறப்ப எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் இல்லைங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் செய்தி தொடர்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் ஒரு மேடையில பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கிறது, ஆனா சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கத்தான் சதி நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. யார் சதி செய்யறா அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு யார் சொல்லிக்கிட்டு இருந்தா? கோயம்புத்தூர்ல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அப்ப என்ன சொன்னாரு இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லைன்னாரு. ஆனா அவருடைய சொந்த மாநிலமான கர்நாடகாவில அங்க வந்து மங்களூர்ல வந்து இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர் வேற மாதிரி தோசையை மாத்திட்டாரு, மாத்தி வேற எதுவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அவருடைய சொந்த மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி தொடர்ந்து பொய்யையும் பொருட்டையும் பேசிக்கொண்டு ஆளுநர் கையெழுத்திடாமல் எத்தனை விஷயங்கள் இப்ப நின்று இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை பத்தி திரு அண்ணாமலை பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசாங்கத்தினால் எப்படி ஏமாற்றப்படுகிறது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ரயில்வே, என்எல்சி, இப்ப லேட்டஸ்டா யூபிஎஸ்சில கூட ஒரு டேட்டா சகோதரர் பாலா அவர்கள் தெளிவாக 2015 இருந்து எப்படி தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய மாணவர்களுடைய யூபிஎஸ்சி டேட்டாவும் எப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது, தமிழர்களை யூபிஎஸ்சிக்குள் உயரதிகாரிகளாக கொண்டு போவதை எப்படி எப்படி எல்லாம் குறைக்க முடியுமோ, தமிழ்நாட்டின் பணத்தை சுரட்டி கொள்ள வேண்டும், ஆனால் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தொடர்ந்து துரோகம் அளிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம். அதுக்குதான் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி செய்யக்கூடிய துரோகத்தை பற்றி எல்லாம் பேசாமல் தொடர்ந்து பொய்யையும் புரட்டையும் சம்பந்தம் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் கட்சியுடைய தலைவருடைய வேலையாக இருக்கிறது. இதுல நம்ம மாநில சட்டம் ஒழுங்குல வந்து சதி நடக்கிறது, மாநில சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்க சதி நடக்கிறது அப்படிங்கிற போது விமர்சனம் எல்லாமே தனியா இருந்தாலும் வந்து இந்த சதி அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ஜ், அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கவும் அதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யறது பொறுப்பும் வந்து மாநில அரசுக்கிட்டதுன்னு இருக்கு. நம்ம வெறும் அந்த மேடை பேச்சுல போற போக்குல சொல்ல முடியாது இல்லையா? எக்ஸாக்ட் வார்த்தைகளை படிங்களேன், அந்த லைன் எக்ஸாக்டா கோட் பண்ணுங்களேன். சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லு.
தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, ஆனால் அதை சீர்குலைக்க சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. அதாவது சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது என்று தொடர்ந்து ஒரு பொய்யையும் வதந்தியும் கிளப்பி அதன் மூலம் ஏதாச்சும் குளிர்காய முடியுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். அவர்கள் போலி தேசியம், போலி மொழி பற்று, போலி முன்னேற்றம், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது. அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே போலியான விஷயங்களை பத்தி தான் பேசுவாங்க. எந்த டேட்டாவை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, அது ஒரு நாலு நாளைக்கு பரபரப்பா மீடியா வச்சிருப்பாங்க, ஐந்தாவது நாள் மறுபடியும் இன்னொரு பொய்யான குற்றச்சாட்டு. அந்த பழைய குற்றச்சாட்டை நீ சொன்னையே, அது பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்களே, எல்லாரும் சிரிக்கிறாங்களே உன்னை கண்டு, மறுபடியும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேனே, அதுக்கு பதில் சொல்றீங்களா? இல்ல, அது இன்னொரு கேள்வி. இதுக்கு பேரு வாட் அபவுட்ரின்னு சொல்லுவான் ஆங்கிலத்துல. இந்த மாதிரி கேள்விக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு, கோமாளித்தனம் பண்ணி கொண்டு, சில வேத்தை சிரிக்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொழப்பு தான் அந்த வாட் அபவுட்ரி. அதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால அவர்கள் தான் இப்படி ஒரு சதியை உருவாக்கி, இப்படி தமிழ்நாட்டிலே வந்து சட்ட ஒழுங்குல பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டிலே காவல்துறையிடம் பிரச்சனை இருக்கிறதுன்னு பொய்யான வதந்திகளை பரப்பி எப்படியாவது இங்கே கால் ஊன வேண்டும் என்று பாவம் முயற்சி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் நடக்க போவதில்லை. காசியில நடந்த அந்த தமிழ் சங்கமம் நடத்தினாங்களே இப்போ, அது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக கேலி கூத்தாக இருந்ததோ, அதே போல இவர்கள் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இருக்கும். இது இப்போ நம்ம தமிழக பாஜக தலைவர் சொன்னார் அப்படிங்கிறத தாண்டி, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே குற்றச்சாட்டை சொல்றார். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல அவர் கோட் பண்றது, 24 மணி நேரத்துக்கு மேல வந்து 13 கொலைகளுக்கு மேல நடக்குது அப்படின்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கேடா இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இது தொடர்பாக முதலமைச்சர் தன்னோடு விவாதிக்க தயாரா, நான் தயார், அவர் தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. திரு எடப்பாடி வந்து விவாதிக்கலாம்னா முதலமைச்சராவது சென்னையில இருக்கிறாரு. திரு எடப்பாடி நானும் ரொம்ப பக்கமா தான் இருக்கிறோம். ஒரு மணி நேரம் தான் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். காவேரி ஆற்றை தாண்டி சிலுவம்பாளையம் அந்த பக்கம் போயிட்டா ரொம்ப பக்கம் எனக்கு. அதனால முதல்ல என்னையா கூப்பிட சொல்லுங்க திரு எடப்பாடி அவர்களை, அவருடன் நான் விவாதம் செய்ய தயாராக இருக்கின்றேன். சேலத்திலோ, ஈரோட்டிலோ, இல்ல கோவையிலோ நமது விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம். திரு எடப்பாடி நீங்களே உங்களை மாதிரி ஒரு ஊடக கவியாளர்கள் வந்து அதற்கு நடுவராக இருந்து அந்த விவாதத்தை தொடக்கி வைக்கலாம். 1.5 வருஷ காலமா எங்களுடைய ஆட்சி, 2017 குறிப்பாக அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரண்டு பேர்கள் செய்த கூற்று குழப்பம், எப்படியெல்லாம் தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அடமானம் வைத்தார்கள் என்பதை பற்றி விவாதம் செய்வோம், டேட்டாவோட பேசுவோம். அதற்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் அந்த எண்ணெயை தோக்கடித்து விட்டார்கள் இல்லைங்களா? ஒரு என்னவடைய மூத்தவர், பெரியவர், வயதிலே மூத்தவர், அனுபவத்திலே மூற்றவர், முதலமைச்சராக அமைச்சராக இருந்தவர். ஒரு நான் வந்து அவரிடம் தோத்து விட்டால் அதற்கு பிறகு முதலமைச்சர் பத்தி எல்லாம் அவர் பேசலாம். தவிர முதலமைச்சரிடம் நான் வந்து விவாதிக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் தானே இருக்காரு எதிர்கட்சி தலைவரா, அங்கேயே எந்திரிச்சு இவருடைய விவாதத்தில இவர் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு முதலமைச்சர் என்னுடன் விவாதிக்க தயாரானா என்னங்க? அது ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்கு. அவர் கேட்கறது வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், எப்பொழுதெல்லாம் விவாதத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் வெளியில போய் நின்று அதை கூட காரக்கூட மறந்து எங்களுடைய இளைஞரணி செயலாளர் திருவில்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருடைய கார்ல போய் ஏற அளவுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கிறாரு. அவர் எங்க போய் எங்க முதலமைச்சரோட விவாதிக்க வேணும்னு கேக்குறாரு. இதுல அவர் சொல்ற டேட்டா வந்து முக்கியமான விஷயங்கள் இல்லையா? அதாவது எத்தனை கொலைகள் நடந்துட்டு இருக்கு, நாம வந்து அந்த டேட்டாஸ்ல நிறைய விஷயங்கள் பாக்குறோம். எத்தனை கொலைகள் நடந்துருக்கு, சென்னை நகர்ல எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போது, இப்போ முந்தா நேத்து என்ஐஏடைய டைரக்டர் வந்து தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்தார். என்ஐஏ கிட்ட மட்டும் தமிழ்நாடு சம்பந்தமான 11 கேஸ் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது, அதுல சம் காஷன் வந்து நமக்கு தெரியலையா? அது அவர் சொல்றாரு அரசியல் அப்படிங்கறது கடந்து. இப்ப என்ஐஏ வந்து தமிழ்நாடு டிஜிபி சந்திக்கிறதும் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. இப்ப நீங்க சொன்னது திரு எடப்பாடி அவர்கள் சொன்னது ஒரு லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, இப்போ எவ்வளவு பெரிய சின்ன நாடா இருந்தாலும் பெரிய நாடா இருந்தாலும் தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருப்போம். ஜெர்மன் நாட்டுடைய பாப்புலேஷன், பிரெஞ்சு நாட்டுடைய பாப்புலேஷன் அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த விஷயத்தை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடுன்னு என்னமோ நமக்கு ஒரு பெரிய இந்தியா மேப்பை பார்க்க காட்டி தமிழ்நாடு ரொம்ப சின்ன ஸ்டேட்டா தெரியுது, அப்படி கிடையாது. ஜெர்மன் நாட்டோட பாப்புலேஷன் என்ன, பிரான்ஸ் நாட்டோட பாப்புலேஷன் என்ன எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒண்ணுதான். ஜெர்மன் நாட்டுடைய
பிரதமரோ பிரசிடென்டோ பிரெஞ்சு நாட்டோட பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அத்தனை வேலைகளும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருக்கிறது. எக்ஸப்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். இதுதான் இன் எ ரைட் வேர்ல்ட் இந்திய நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் படி அப்படித்தான். ஒன்றிய அரசு, வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, போஸ்டல் டெலிகிராம்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த 10 வருஷமா ஒன்றிய அரசு அதையெல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 3-4 பணியா முதலாளிகளை கோடீஸ்வரர் ஆக்குவதற்காக மட்டுமே இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3-4 முதலாளிகள் யார சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க உட்காந்து கூகுள் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். நான் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்களா. தமிழ்நாடு அரசு அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்கே சார், டேட்டா பிளான் அமைக்கிறதுக்காக தமிழகத்திலே 50,000 கோடிக்கு முதலீடு போட்டிருக்கு. இதை வந்து சொன்னவர், பாராளுமன்றத்திலே மத்திய நிதியமைச்சர் தான் சொன்னார். நாமளும் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்கள மட்டும் குற்றச்சாட்ட முடியுமா? நீங்க வந்து நான் சொன்ன விஷயம், ஒன்றிய அரசாங்கம் 4-5 பணியா முதலாளிகளாக மட்டுமே, அவர்களுக்காக மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறது. நான் மட்டும் சொல்லல, காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு என்னன்னு சொல்லி நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா, எப்படி சாமானிய மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் எடுத்து அந்த வரிப்பணத்தை வரி சலுகைகளாக, பேங்க் லோன் தள்ளுபடிகளாக இந்த நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரியும். இதை பற்றி தொடர்ந்து மீடியா பேசி கொண்டிருக்கிறது. இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ், மிகப்பெரிய வெளிநாட்டு நியூஸ் பேப்பர்லயும் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, இந்தியன் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதை பத்தி டேட்டா கூகுள் பண்ணா இன்னஃப் டேட்டா இருக்கு. எப்படி இந்திய நாட்டு சாமானிய மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு 4-5 பேருக்காக மட்டும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. இதை எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்திய நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது, பாகிஸ்தான்னால் ஆபத்து வந்து விட்டது, இஸ்லாம்னால் ஆபத்து வந்து விட்டது, இந்து மக்களை ஒன்று சேருங்கள்னு பேசி கூவி ஊரை ஏமாத்துறதா இந்த RSS பாஜக உடைய சித்தாந்தம். இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறது. இந்து மக்களே ஓடி வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா, இந்து மக்களே வாருங்கள், நீட்டை நான் ரிமூவ் பண்றேன், உங்க கையெழுத்து போட சொல்ற ஆளுநரை, நீட் இல்லாம இந்து மக்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சூத்ர, அனுப்பியாச்சு. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும் இல்ல, குடியரசுத் தலைவர் யார் சொன்னா போடுவாரு? இதை பத்தி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ திரு நரேந்திர மோடி அவர்களோ என்னைக்காச்சு கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டுல இருந்து நீட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு அனுப்பிச்சிருக்காங்களா? இல்ல. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா, பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னா, சார் நாங்க வந்து இப்போது சூதாட்டத்தை தடை பண்ணி ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்கோம், ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, நீங்க உங்களுடைய கட்சி தலைவரும் நாட்டின் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அவர்களிடமோ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடமோ சொல்லி ஆளுநரை அதிலே கையெழுத்து போட சொல்லுங்கள். இல்ல நீங்க தான் அடிக்கடி அவரு கூட நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க, யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன்ல, தனியார் நிறுவன ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கிறீங்க, பாரதியாருடைய நட்சத்திர பிறந்த நாள் எல்லாம் போய் நீங்க கலந்து மிக முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் செயல்படுறீங்க, ஆளுநர் செயல்படுறாரு, அந்த மாதிரி சமயங்கள்லாம் எடுத்து சொல்லி இதை கையெழுத்து போட சொல்லுங்க. இல்ல ஒருவேளை என்ன சந்தேகம்னா, இந்த மகாபாரதத்துல எப்படி தர்மர் சூது அடிக்கி தோத்து போனாரோ அந்த சூதுன்னு கீது நினைச்சுக்கிட்டு இதுவும் இந்து கலாச்சாரத்துல ஒரு பகுதின்னு கீது ஆளுநர் கையெழுத்து போடாம இருக்காரான்னு எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துட்டு இருக்கு இப்போ. அது ஒரு பக்கம். அடுத்தது ஒன்றிய அரசாங்கத்திட்ட சொல்லி நீட்டுக்கு கையெழுத்து வாங்கி கொடுங்க, எக்ஸம்ஷன் வாங்கி கொடுங்க. தமிழ்நாட்டில் சாமானிய மக்கள் 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சு மருத்துவராக ஆகட்டும், இப்படி ஆளுநர்கிட்ட கிட்டத்தட்ட 17-18 சட்ட திருத்தங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநர் எப்ப பார்த்தாலும் எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு, ஹி ஃபெயில்ட் இன் ஹிஸ் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அஸ் அ கவர்னர் ஆஃப் எஸ்டேட் அண்ட் ஹீ இஸ் டாக்கிங் அன்வான்ட் திங்ஸ் விச் ஹி ஹாஸ் நோ லோக்கஸ் ஸ்டாண்டி டு டாக் அபவுட் அண்ட் இஸ் பெலிட்டிங் தி பொசிஷன் ஆஃப் தி கவர்னர். அந்த அந்த கவர்னர் அந்தஸ்துக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் திரு ரவி அவர்கள். இதை பற்றி எல்லாம் விவாதம் பண்ண வேண்டும். பாஜக இதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ தவிர, அதை விட்டுவிட்டு பாஜக சொல்வதற்கு பொய்யான குற்றச்சாட்டுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அரசோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ரொம்ப ரீசெண்டா ஒண்ணு பாக்குறோம், அது வந்து இது வரைக்கும் எந்த அமைச்சரும் நடக்காத ஒரு விஷயமாக
மாநிலத்துடைய நிதி அமைச்சர் இன்னொரு ஒரு அமைச்சகத்தை பத்தி வெளிப்படையாக வைத்த விமர்சனம், அது வந்து நிறைய பேசப்பட்டது. அது வந்து அது உள்ள என்ன ஆச்சு, இது எப்படி வெளில வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருப்பாதா? அதாவது உள்ளுக்குள்ள இருக்க துறையுடைய அமைச்சரே இன்னொரு துறையை பார்த்து இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற போது, இது வந்து எதிர்கட்சிகள் சொல்லலாம், உள்ள இருக்கவங்களே சொல்லலாமா? இல்ல, அதாவது நான் not part of the cabinet or the legislature to comment about this. ஒண்ணு சார், you are a party spokesperson sir. I may be part of the party, but this is an internal matter which will be dealt by the honorable chief minister. It's a cabinet colleagues குள்ள நடந்த ஒரு விஷயம். அதப்ப வந்து cabinet colleagues கூப்பிட்டு வச்சு, ஏன்னா மிக மூத்த தலைவர் திரு ஐபி ஐயா அவர்கள், மிக மூத்த தலைவர், மதிக்கத்தக்க தலைவர். இப்ப என்னுடைய வயசு அவருடைய அனுபவமா இருக்கும். நான் பிறக்கிறதுக்கு முந்தையே ஐபி ஐயா அரசியல்ல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறதோ கமெண்ட் பண்றதோ ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா சரியா இருக்காது. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து சீஃப் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய, சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுவாரு, ஒப்பீனியன் கொடுக்கறது தான், அது மீடியால வர்றது தான். அதை டீல் பண்றது பார்ட்டி பிரசிடென்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஸோ அவர் வந்து அதை டீல் பண்ணுவார். இதை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் பெருசா ஒண்ணு கிடையாது. தமிழகத்தில் பாஜக வந்து பிசாசு மாதிரி வளருது அப்படின்ட்டு வந்து பாஜக தலைவர் சொல்ல சொன்னவர் வந்து உங்க கட்சியுடைய மூத்த தலைவராக கூடிய துரைமுருகன் அவர்கள். இதை வந்து எப்படி பார்க்கணும்? அதாவது பாஜக பிசாசு மாதிரி வளருது அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசு அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஐ திங்க் ஐயா துரைமுருகன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை, ஆர்கானிக் க்ரோத் இல்லைன்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல பார்த்திருக்கோம், நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம். ஈவில் வந்து என்னைக்குமே வேகமா வளரும். அதே மாதிரி நம்ம தான் புராணங்கள்லாம் நம்ப மாட்டோமே சார், இதுக்கு மட்டும் புராணத்தோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமே. வேணுங்கிறப்ப எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் இல்லைங்க. புராணங்கள்ங்கிறது நாட் நெசசரி சமஸ்கிருத புராணம் மட்டுமே கிடையாது இல்லைங்களா. நீங்க அட்டக்கா டெய்ல்ஸ் ஒரு டெய்ல்ஸ் இருக்குது, பஞ்சதந்திரா டெய்ல்ஸ் ஒரு டெய்ல்ஸ் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஊர் இருக்குங்க, ஒரு கிராமம் இருக்கு, ஒரு ஊருக்குள்ள ஒரு பிசாசு இருந்தது, ஒரு கெட்டவன் இருந்தான், அவன் எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், கடைசியா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பிசாசை விரட்டி விட்டாங்க. இப்படி நம்ம கதையே கேள்விப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிசாசுங்கிறதே பிசாசு வளர்ச்சி அப்படிங்கறதே வந்து அது ஒரு என்ன சொல்றது, நாட் அன் ஆர்கானிக் ஆர் நேச்சுரல் க்ரோத் இல்ல. ஏன்னா இத்தனை நாளா வந்து தமிழகத்துல வந்து அவங்களால வந்து வளர முடியாது, இது வந்து பெரியாரின் மண், இது பகுத்தறிவு மண், அவர்களுடைய பாச்சா பழிக்காதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களுடைய டோன் இப்ப வேற மாதிரி மாறுது அப்படிங்கறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, அதுக்கு காரணம் வந்து ஏடிஎம்கே கட்சியுடைய வேக்யூமா இருக்கலாம். நீங்க அதிமுக கட்சி செயலிழந்து இருக்கிறது தான் வருத்தமான செயல். திரு எம்ஜிஆர் அவர்கள் உடைய நினைவு நாளை இப்ப நம்ம கொண்டாட போறோம். திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்குன கட்சி, எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்களே சொன்னது போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அடமானம் வைத்ததில்லை. ஆனால் 2016 அம்மையார் அவர்களை மறைவுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும், குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த குமிய இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனமான ஒரு தமிழ்நாட்டு ஆட்சியை தொடர்ந்து இபிஎஸ் அதோட நீங்க என்ன குமி இருந்ததுன்னா அதோட நல்லா குமிக்கிறோம் பாரு டெல்லிக்குன்னு சொல்லி டெல்லி முதலாளிகளுக்கு குமிய ஆரம்பித்த பின்பு அதிமுக ஆட்சியும் இழந்தது. அதற்கு பிறகு அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிக ஒரு பெரிய சோர்வும் வருத்தமும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால அதிமுகவில இருந்து சிலர் பாஜகவுக்கு செல்லாமோ தவிர சுய மரியாதை உள்ளவர்கள் தன்னை பற்றி மட்டும் கவலை இல்லாமல் இந்த தமிழ் சமுதாயத்தை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி, இந்த தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், தன்னை பற்றி சுயநலம் பிடித்தவர்கள் மட்டும் வேணால் பாஜகவுக்கு செல்லலாம், அவர்களுக்கு பொறுப்பும் பதவியும் வேறு சில லாபங்களும் கிடைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வாங்கி கொண்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? இந்த சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய துரோகங்களை பார்த்து, பாஜகவில் நாம் இருக்கிறோம், ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசுல ஆளுங்கட்சியாக இருக்கிறது, நெய்வேலியில் இக்னைட் கார்பரேஷன்ல 10,000 பேர்த்த ராஜஸ்தான்ல இருந்து, யூபியில இருந்து, பீகார்ல இருந்து கொண்டு வந்து இங்க வேலைக்கு இறக்குவாங்க. அந்த கொடுமையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதையும் இன்னும் முழுங்கி விட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லணும். யூபிஎஸ்சியில நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற பொறுப்பெல்லாம் கிடைக்காமல் நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு வந்து துரோகம் திட்டம் போட்டு துரோகம் செய்யப்படும்.
இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம லக்னோக்குள்ள போனா, லக்னோ நகரத்துக்குள் போனா என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரிதான் சென்னை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள போனாலும் கோவை சீஃப் கமிஷனர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள போனாலும் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தமிழர்கள் திட்டம் போட்டு இந்த பாஜக அரசால் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு பாஜகவுக்கு சென்று நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சொன்னான் அந்த சுயநலவாதிகள். அது வந்து சுயநலவாதிகளுக்கு உகந்த கட்சியோ தவிர தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான கட்சி. நன்றி சார், பல்வேறு கேள்வி பதிலளிச்சீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி.